அனைவருக்கும் வணக்கம். ஒரு அசாதாரண சூழலை பாஜக இந்துத்துவ கும்பல் தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முனைந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மிக நெருக்கடியான சூழலில் தொடர் போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்து வருகின்ற நிலையிலே இதை அனைத்தையும் தங்களுடைய கவனத்திற்கு மாற்ற வேண்டும் என்பதற்காகவும், தமிழ்நாட்டிற்கு இவர்கள் செய்யக்கூடிய துரோகத்திலிருந்து நம்மை திசை திருப்பி அதை மறக்கடிக்க வேண்டும் என்பதற்காகவும், இங்கே ஒரு வன்முறை வெறியாட்டத்தை கட்டமைத்துவிட வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் எச். ராஜா சர்மா பெரியார் தந்தை பெரியார் சிலையை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் உடைப்போம் என்கின்ற ரீதியிலே அவர் கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இந்த ஜனநாயக விரோத கருத்து என்பதை நாம் இந்த பாஜக கும்பல்களுடைய தத்துவத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒன்று, தோழர் லெனின் அவர்களுடைய சிலையை திருமுறாவிலே உடைத்தெறிந்தது என்பது தோழர் லெனின் யாருக்காக இருந்தார் என்கின்ற அந்த அரசியலை இவர்கள் எதிர்ப்பாக நின்று அதை எதிர்த்து நிற்கிறோம் என்பதை அம்பலப்படுத்தியிருக்கிறார்கள். ஒருபுறத்திலே அமெரிக்காவினுடைய கைக்குலியாகவும், மறுபுறத்திலே தொழிலாளர்களினுடைய நண்பனாக தோழராக நின்று அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிய லெனினை உடைத்தெறிவதன் மூலமாக தொழிலாளர் விரோத உழைக்கின்ற மக்கள் விரோதிகள் என்று தங்களை பகிரங்கப்படுத்தியிருக்கிறார்கள். இன்னொரு புறத்திலே தந்தை பெரியாருடைய சிலை அகற்றுவோம், நாங்கள் உடைப்போம் என்கின்ற ரீதியிலே இவர்கள் கருத்து வெளியிட்டிருப்பது என்பது தந்தை பெரியார் அவர்கள் அனைத்து சமூக மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூக நீதிக்காக போராடிய ஒரு சின்னமாக, ஒரு தலைவராக, ஒரு அடையாளமாக தமிழகத்தில் மட்டுமல்ல உலகெங்கிலும் அறியப்படக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இருக்கின்றார். அவரது சிலை அகற்றுவேன் என்று சொல்வதன் மூலமாக ஒரு உழைக்கின்ற மக்கள், ஏழை எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களினுடைய அதிகாரத்தை, அவருடைய சமூக நீதியை மறுக்கின்ற ஒரு அரசியலை அப்பட்டமாக வெளிப்படுத்தியிருக்கிறது இந்த இந்துத்துவ கும்பல். ஆகவே அரசியலாக இவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவும், ஜனநாயகத்திற்கு எதிராகவும், உழைக்கின்ற மக்களுக்கு எதிராகவும், சாதிய வெறியாட்டத்தையும் மதவெறியையும் தூண்டுகின்ற ஒரு அரசியலை முன்னிறுத்துகின்ற அரசியலை இந்த கும்பல் அப்பட்டமாக வெளிப்படுத்தியிருக்கிறது. இது குறித்து தேசிய அளவிலே அந்த கட்சியினுடைய எந்த பொறுப்பாளர்களும் பேசாத பட்சத்தில், கண்டிக்காத பட்சத்தில், மாநில அளவில் கூட இதுக்கு எதிரான ஒரு கருத்தை இவர்கள் பதிவு செய்யாத பட்சத்தில், அதே நேரத்தில் இந்த எச். ராஜாவினுடைய கருத்தை பார்த்த பிறகு பாஜக வெறியாட்ட கும்பல் தமிழகத்தில் தந்தை பெரியார் சிலையை இவர்கள் ஒரு இடத்துல உடைத்திருக்கக்கூடிய செய்தி வந்திருக்கிறது. இந்த வன்முறை வெறியாட்டத்தை தூண்டி விடுவதன் மூலமாக இவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு வெறியாட்ட அரசியலை, ஒரு வன்முறை அரசியலை விதைக்க நினைக்கிறார்கள் என்பது அப்பட்டமான பிறகும் கூட தமிழக அரசும் காவல்துறையும் இந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள். இவர் மீது வழக்கை பதிவு செய்து ஒரு தடை சட்டத்தின் கீழ் இவர் கைது செய்யப்பட வேண்டிய நபராக இருப்பது தெரிந்தும் கூட இவர் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, இவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை. ஆனால் ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய தோழர்கள் மீது குண்டர் சட்டம் போன்ற, தேசிய பாதுகாப்பு சட்டம் போன்ற சட்டங்களை ஏவுகின்ற தமிழக அரசு, தமிழக காவல்துறை, தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக வன்முறை வெறியாட்டத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்துத்துவ கும்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் மறுத்து வருகிறார்கள். ஆக இந்த அரசு என்பது பாஜகவினுடைய கைக்கூலி அரசாக இருந்து வருவதை அப்பட்டமாக இந்த நிகழ்வுகள் காட்டி வருகின்றன என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். பாஜகவினுடைய கைப்பாவையாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய உரிமையை முழுவதும் கைவிட்ட இந்த அரசு, தமிழர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய இந்த அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் அரசு இந்த வன்முறை வெறியாட்டத்தையும், தந்தை பெரியார் சிலை உடைப்பேன் என்று கொக்கரிக்கக்கூடிய இந்த நபரை கைது செய்யாமல் மௌனம் காப்பது என்பது அவமானகரமானது. இது ஒரு கீழ்த்தரமான இவர்களுடைய மனநிலையை, அடிமை மனநிலையை அப்பட்டமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கிறது. அன்பான தோழர்களே, இந்த சமயத்திலே இந்துத்துவ கும்பல்கள் எதிலிருந்தெல்லாம் நம்மை திசை திருப்பி அவர்கள் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் நினைக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் யோசித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. தந்தை பெரியார் சிலையை உடைப்பேன் என்று சொல்வதன் மூலமாக இங்கு கடுமையான எதிர்ப்பு வரும் என்று தெரிந்துதான் எச். ராஜா கும்பல் பேசியிருக்கிறது. இந்துத்துவ கும்பல்கள் குறிப்பாக இவர் பின்னால் இருந்து எதை பேச வேண்டும் என்று சொல்லி இயக்குகின்ற ஆர்எஸ்எஸ், இந்த எதிர்வினை என்பது எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை தங்களுக்கு தரும் என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு நேர்மறையான அரசியலின் மூலமாக மக்களுக்கு தங்களால் நலன் செய்ய முடியும் என்கின்ற கொள்கை திட்டம் ஏதும் இல்லாத நிலையில்,
அப்படிப்பட்ட ஒரு அரசியலை முன்வைக்காத நிலையில் இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய ஜனநாயக பண்பிற்கு எதிரான கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவு செய்வதன் மூலமாக தங்கள் இருப்பை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக தங்களை பற்றிய விவாதம் பொதுவெளியில் இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள். இவ்வாறான வன்முறையான ஒரு பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக தொடர்ச்சியாக ஊடகங்களிலே இவர்கள் விவாதிக்கப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். ஒரு புறக்கணிக்கப்பட வேண்டிய மூன்றாம் தர கீழ்த்தரமான ஒரு பொறுக்கித்தரமான அரசியலை செய்யக்கூடிய இந்த கூட்டம் இந்த அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய அனைத்து கார்பரேட் ஊடகங்களை வைத்துக் கொண்டு மைய விவாதமாக மாற்றி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கும்பல்களினுடைய அரசியலை தங்களது ஊடகங்கள் வழியாக கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை இந்த ஊடகங்களினுடைய அவருடைய அந்த நெறியாளர்களை நெருக்குவதன் மூலமாகவும் ஒரு நெருக்கடியான அரசியலை நெருக்கடியான ஒரு சூழலை இந்த ஊடகங்களுடைய நிறுவனங்களுக்கு கொடுப்பதன் மூலமாகவும் தங்களுடைய அதிகாரத்தை தங்களுடைய குரலில் நிலைநிறுத்தி வருகிறார்கள். இதன் மூலமாக இவர்களுடைய வன்முறை வெறியாட்ட பேச்சுக்கள் என்பது இந்த ஊடகங்கள் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் தொடர்ச்சியாக பரப்பப்படுகிறது. இதே நபர்கள் தான் ஊடகங்களின் மீது வெடிகுண்டுகளை வீசுவதும் ஊடகவியலாளர்களை கீழ்த்தரமாக பேசுவதும் தாக்குவதுமாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஊடகங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கி இதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் தங்கள் கருத்துக்களை கொண்டு சேர்க்கின்ற வேலை செய்கிறார்கள். இவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினால் 50 பேர் கூட திரளாத நிலையிலே ஒரு ஊடகத்திலே அமர்ந்து கொண்டு தங்களுடைய விஷம கருத்துக்களை ஒரு வெறியாட்ட கருத்துக்களை தமிழ்நாடு முழுவதும் பரப்புகின்ற வேலையை செய்கின்ற இந்த கும்பல் இப்பொழுது ஊடக வெளிச்சம் தங்களுக்கு தேவை என்கின்ற இடத்திலே இந்த செய்தியை பேசப்பட்டிருப்பதன் பின்னணியிலே வேறொன்றை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மாட்டோம் என்கின்ற ரீதியில் மத்திய அரசு பேசியிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகளை சந்திக்க மாட்டோம் என்று பிரதமர் சொல்லுகின்றார். இங்கே காட்டை அழித்து சமூக விரோதியாக இருக்கக்கூடிய ஒரு சாமியார்கள் இந்த கூட்டத்துக்கு வருகின்ற இந்தியாவுடைய பிரதமர் குஜராத்தில் இனப்படுகொலை செய்தவர் மோடி தொடர்ச்சியாக இந்த தமிழர்களினுடைய கோரிக்கையை புறக்கணிக்கின்ற வேலையை செய்து வருவதை நாம் அறிந்து வருகின்றோம். இந்த நிலையிலே உச்ச நீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் அதற்கு கால நீட்டி விருக்க முடியாது என்று சொன்ன பிறகும் கூட இதுவரை அமைக்க மறுத்து வருகிறார்கள். இது குறித்து நீங்கள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை எதுவும் நடத்த வேண்டியதில்லை, உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு இதுவரை அமைக்க மறுத்து ஆலோசனை கூட்டத்தை கூட்டுகிறோம் என்கின்ற பெயரிலே காலத்தை கடத்துகிறார்கள். இதற்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் கிளர்ந்தெளியக்கூடிய போராட்டங்கள் துவங்க இருக்கின்ற நிலையிலே தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு எதிரான இந்திய டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அரசியலை கட்டமைத்துக் கொண்டிருக்கிற நிலையிலே இதை திசை திருப்புகின்ற வகையிலே இப்படிப்பட்ட ஒரு வன்முறையை இவர்கள் கட்டுப்படுத்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் கடந்த சில நாட்களில் வெளிவந்த செய்திகள் என்பது இந்த கடந்த மூன்று மாதங்களில் இந்தியாவினுடைய வங்கிகளான பிரதான வங்கிகள் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா கிட்டத்தட்ட 2400 கோடி ரூபாய் நட்டத்தை சந்தித்திருக்கிறது. ஆந்திர வங்கி 532 கோடி ரூபாய் நட்டத்தை சந்தித்திருக்கிறது. கார்பரேஷன் வங்கி 1240 கோடி ரூபாய் நட்டத்தை சந்தித்திருக்கிறது. சென்ட்ரல் வங்கி 1664 கோடி ரூபாய் நட்டத்தை சந்தித்திருக்கிறது. சிண்டிகேட் வங்கி 870 கோடி ரூபாய் நட்டத்தை சந்தித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 5 வங்கிகள் மட்டுமே 6000 கோடிக்கும் அதிகமான நட்டத்தை சந்தித்திருக்கிறார் என்றால் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனை பெரிய வங்கிகளும் எவ்வளவு நட்டத்தை சந்தித்திருப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு பெரிய நட்டம் இந்த வங்கிகளிலே ஏற்பட்டிருப்பது என்பது இந்தியாவுடைய பொருளாதார சரிவை மோடி அரசாங்கத்தினுடைய பொருளாதார சரிவை காட்டுகிறது. இதை மறைக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் நீரவ் மோடியினுடைய அந்த ஊழலை அந்த ஊழலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பலை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக திசை திருப்புகின்ற வேலையை இவர்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. இவ்வாறாக பல்வேறு காரணிகளை உள்ளடக்கிய திசை திருப்புகின்ற வேலையை இந்த கும்பல் செய்து வருகிறது. இதை நாம் பேசக்கூடாது என்பதற்காகவும் இதே நேரத்தில் நீட் தேர்வு வர இருக்கிறது. தங்கை அனிதாவை நாம் யாரும் மறக்கவில்லை. அந்த தங்கை அனிதாவினுடைய பிறந்த நாள் நேற்று அந்த பிறந்த நாளின் பொழுது நாம் அனைவரும் அனிதாவை நினைத்திருந்திருக்கிறோம். அவருடைய இழப்பை நாம் மிக துயரத்துடன் நினைவு கூர்ந்திருக்கின்றோம். நீட்டுக்கு எதிரான போராட்டம் மீண்டும் கிளர்ந்தெழக்கூடிய சூழல் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இங்கு சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் அவர்களுடைய சட்டக்கல்லூரியை இடம்பெயர்த்தக் கூடாது என்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கே தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம் என்பது தீவிரமடைந்து வருகிறது. கதிராமங்கலத்திலே போராட்டம் தொடர்ச்சியாக
தீவிரப்படைந்து வரக்கூடிய சூழலை நாம் பார்த்து வருகின்றோம். இது மட்டுமல்லாமல் ONGC அனுமதி இல்லாமல் பல்வேறு இடங்களிலே, பல நூறு இடங்களிலே சட்ட விரோதமாக நம்முடைய நிலத்தை மாசுபடுத்தி தமிழர்களுடைய சொத்துக்களான மூல வளங்களான கனிம வளங்களான பெட்ரோல் இது திருடி கொண்டிருப்பது என்பதையும் அம்பலமாகி இருக்கிறது. இவை அனைத்தும் அம்பலமாகி இது அனைத்தும் பின்னணியிலே இந்த பாஜக அரசு, இந்திய அரசு, டெல்லி ஏகாதிபத்திய அரசு இருப்பதை எதிர்த்து தமிழர்கள் எழக்கூடிய இந்த இடத்தில் இவர்கள் பெரியார் சிலையை உடைக்கிறோம் என்கின்ற பெயரிலே ஒரு திசை திருப்பல் அரசியலை செய்ய விரும்புகிறார்கள். நாம் இதற்கு இதை ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது. அதே நிலையிலே இவர்கள் எதை மறைக்க நினைக்கிறார்களோ அதோடு சேர்த்து நாம் பெரியார் சிலை உடைக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த வன்முறை அரசியலுக்கு எதிரான தீவிர அரசியலை நாம் இந்த சமயத்தில் மையப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம், வேண்டுகோள் வைக்கின்றோம். ஆக இந்த எச் ராஜ சர்மா மற்றும் அந்த இந்துத்துவ கும்பல்கள், பார்ப்பனிய கும்பல்களுக்கு எதிரான போராட்டம் என்பது நம்முடைய இந்த காவிரி மேலாண்மை வாரியம், இந்த நீட் தேர்வுக்கு எதிரான இந்த கோரிக்கை, இந்த கதிராமங்கலம் ஸ்டெர்லைட் போராட்டம், ONGCக்கு எதிரான போராட்டம் போக்கி இவை அனைத்தையும் மக்களுக்கு நினைவுபடுத்துகின்ற வகையில், இதை முன்னறிவு கொண்டு வருகின்ற வகையிலும், அதே தருணத்தில் பெரியார் சிலை மீது இவர் வன்முறை செலுத்துவோம் என்கின்ற நிலையை தொடர்ச்சியாக எடுக்கும் பட்சத்திலே இது குறித்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து இந்த எச் ராஜா போன்ற கும்பலை கைது செய்து குற்ற சட்டத்திலோ பிற தடை சட்டங்களிலோ இவர்களை சிறையில் அடைக்காமல் இருக்கும் பட்சத்தில், இவர்களை தடுக்காமல் இருக்கும் பட்சத்தில், சட்ட ஒழுங்கை காக்காமல் இருக்க தவறும் பட்சத்திலே நாம் நம்முடைய உரிமை நிலைநாட்டுவதற்கு எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டுமோ அவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும். அதே தருணத்தில் இந்த கும்பல்களுக்கு எந்த அரசியல் புரியுமோ அந்த அரசியலை சொல்வதற்கு நாம் அணியமாக இருக்கிறோம் என்பதை தருணத்தில் நாம் சொல்ல வேண்டும். மிக வலிமையுடன் உணர்த்த வேண்டியது இருக்கிறது, சொல்ல வேண்டியது இருக்கிறது. நீங்கள் இந்த பார்ப்பன கும்பல், இந்த வெறியாட்ட இந்துத்துவ வெறியாட்ட கும்பல் தமிழீழத்தில் இனப்படுகொலை செய்து முடித்ததிலிருந்து முல்லைப் பெரியாருக்கு நீங்கள் செய்த துரோகம், காவிரியில் நீங்கள் செய்த துரோகம், எங்கள் மீனவருக்கு செய்த துரோகம், குமரியில் இருக்கக்கூடிய மீனவருக்கு நீங்கள் செய்த துரோகம், இங்கே எழுவர் விடுதலை நீங்கள் மறுக்கின்ற துரோகம் என்கின்ற ஒவ்வொரு துரோகத்திலும் நீங்கள் எங்களுக்கு எதிர் நிலைப்பாடு எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் எதிராக உங்கள் பத்திரிகைகள் கட்டுரைகள் வெளியிட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அரசியலே அப்பட்டமாக ஆணவத்தனமாக வெளியே பேசியிருக்கிறீர்கள். இதையெல்லாம் ஜனநாயக ரீதியில கருத்து ரீதியில் நாங்கள் எதிர்கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் வன்முறையில் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல. ஆனால் நீங்கள் வன்முறையை மட்டுமே நம்புவீர்கள் என்றால், ஒரு இனப்படுகொலை செய்து முடித்தோம் என்கின்ற ஆணவத்தோடு நீங்கள் எங்களை எதிர்கொள்ள வருவீர்கள் என்றால், நாங்கள் திமிரோடும் ஆணவத்தோடும் திருப்பி சொல்கின்றோம், உங்களுக்கு எந்த வழி உண்மையை உணர்த்துமோ அந்த வழியை கொடுப்பதற்கு எங்கள் தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை தமிழ்நாட்டில் அனைத்து பெரியாரிய முற்போக்கு தோழர்கள் இந்த சமயத்தில் கும்பலுக்கு நாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. நாம் இந்த சமயத்திலே கட்சி கடந்து, இயக்கம் கடந்து, அனைவரும் ஒன்றாக ஒவ்வொரு ஊரிலும் திரண்டு நிற்போம். இந்த பாஜக RSS கும்பலை விரட்டி அடிக்கின்ற வகையில போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம். அதே சமயத்தில் இந்த கும்பல் தமிழனுக்கு செய்யக்கூடிய இந்த துரோக அரசியலையும் நாம் சேர்த்து இணைத்து சொல்லிக் கொண்டே இந்த கும்பலை ஓட ஓட விரட்டுவோம். இந்த எச் ராஜா போன்ற வன்முறை கும்பல், குறிப்பாக எச் ராஜா ஒரு அம்பாக நாங்கள் பார்க்கின்றோம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த RSS கும்பலை நாம் விரட்டி அடிக்கின்ற அரசியலை செய்தாக வேண்டும். இவர்களை காலை கழுவி கொண்டிருக்கக்கூடிய OPS EPS அதிமுக கும்பல் உடனடியாக இந்த இந்துத்துவ நதிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிக பெரும் போராட்டத்தை நாம் திரட்ட வேண்டும். நாம் நின்று நிதானத்துடனும் அதே சமயத்தில் தீவிரத்துடனும் ஆணவத்துடனும் இவர்களை எதிர்கொள்ள வேண்டும். இந்த பார்ப்பன கும்பல், சாதிபதி ஆரிய இனநெறி கும்பல் தமிழர்கள் மீது கை வைக்கக்கூடிய துணிவு ஏன் நேரும் என்றால் அதை எதிர்கொள்வதற்கும் அதற்கு எதையும் தியாகம் செய்வதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். நாங்கள் சிறை செல்ல அஞ்ச போவது இல்லை. எங்களுக்கு சிறை புதிதும் கிடையாது. ஆனால் சிறை உங்களுக்கு புதிதாக இருக்கும். உங்களால் இதுவரை எங்களுடைய கருத்தை எதிர்கொள்வதற்கு வன்முறையை மட்டுமே பயன்படுத்த முடிந்திருக்கிறது. இதற்கு மேலும் நீங்கள் தொடர்ச்சியாக வன்முறையை மட்டுமே உங்கள் அரசியல் என்று முன்வைப்பீர்கள் என்றால் அதையும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலை நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள். விடையை நீங்கள் தான் அறுவடை செய்ய போகிறீர்கள். ஜனநாயக ரீதியிலான ஒரு விவாதங்களை நாங்கள் எப்பொழுதும் வரவேற்கிறோம். அறவழியிலே நாங்கள் எதிர்கொள்வதற்கு என்றும் தயாராக இருக்கிறோம் என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்த விரும்புகின்றோம். நீங்கள் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எழுந்து நின்றால் அதை எதிர்கொள்வதற்குரிய வலிமை உங்களுக்கு கிடையாது என்பதை சமயத்தில் நாங்கள் நினைவூட்ட விரும்புகின்றோம். இது பெரியார் மண், தமிழ் தேசிய ஒரு அரசியலை, முற்போக்கு அரசியலை முன்னெடுத்த மண். இந்த மண்ணிலே தந்தை பெரியார்
நம் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனும் ஒரு வலிமையான ஒரு போராட்டத்தை தமிழர்களின் இடத்திலே கட்டி எழுப்பிய வரலாற்றை கொண்ட ஒரு மண் எங்கள் மண். இந்த இடம் அப்பேற்பட்ட ஒரு நபர்களை உருவாக்கிய இடம். இந்த இடம் இதை பார்த்து கொண்டு அமைதி காக்காது. நாங்கள் எந்த இடத்திலும் சமரசம் இல்லாமல் உங்களை எதிர்கொள்ள அணியமாக இருக்கிறோம், தயாராக இருக்கிறோம் என்பதை தருணத்திலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் எங்களது தகவலை, எங்களுடைய நிலைப்பாட்டை, எங்களுடைய கருத்தை பதிவு செய்து விட்டோம். இந்த வெறியாட்டத்தை நிறுத்தவில்லை என்றால் மிக கடுமையான எதிர்வினைகளை எங்கள் தோழர்கள் அறவழியிலே தொடர்ச்சியாக பதிவு செய்வார்கள். உங்கள் அரசியல் வீழ்த்தப்படும் என்பதை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம், சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அனைத்து தோழர்களும் ஒன்று திரள வேண்டும். நமக்குள் பல்வேறு வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரியாரை எதிர்க்கக்கூடிய, பெரியார் சிலையை உடைப்பர் என்று சொல்லக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான போராட்டம் என்பது மிக தீவிரமாகவும் சமரசம் இல்லாமல் நடைபெறும் என்பதை தருணத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். தந்தை பெரியார் சிலையை உடைப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பார்ப்பனருடைய காலை நக்கி பிழைக்கக்கூடிய ஒரு ஆரிய அடிமை கூட்டம் என்பதை இத்தருணத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறோம். இதுல நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு அரசியலை முன்வைத்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய நேர்மை, அறம், வலிமை எங்களுக்கு உண்டு. இந்த இடத்தில் நாம் அடைவு ஒன்று திரண்டு நிரப்போம். நாளை களத்தில் இறங்க வேண்டியது இருக்கிறது, இறங்கியே ஆக வேண்டும். இந்த கும்பல் இவர்கள் செய்யக்கூடிய அரசியலை அம்பலப்படுத்தும், ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி எழுதுவோம். அன்பான தோழர்களே, இவர்களுடைய இந்த தந்தை பெரியார் போன்ற இவர்களுடைய சமரசமற்ற ஒரு போராட்டத்திலும் தியாகத்திலும் நாம் எல்லாம் இன்று இடஒதுக்கீட்டின் மூலம் நாங்கள் படித்திருக்கின்றோம். ஒரு நல்ல ஒரு வேலையிலே பணியில அமர்ந்திருக்கின்றோம், சுயமரியாதை மிக்க வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இவர்களுடைய தியாகத்தை கொச்சப்படுத்துகின்ற இந்த இந்துத்துவ ஆரிய பார்ப்பனிய கும்பலை ஓட ஓட விரட்டுவோம். இந்த பார்ப்பனிய நிறுவனங்களுக்கு எதிராக, பார்ப்பனை நிறுவன பார்ப்பனியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய, சாதி வெறியை தூக்கி பிடிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு எதிராக நாம் போராட்டத்தை துவங்க வேண்டும். அது பல முனையிலிருந்து போராட்டம் துவங்க வேண்டும் என்பதை தருணத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அது ஒரு முனையில் மட்டுமல்ல, இந்த பாஜகவுக்கு யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ, RSSக்கு யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ, அவர்களுடைய பொருளாதார நிறுவனங்கள் வரை எங்களுடைய எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை தருணத்திலே சொல்லிக்கொள்கின்றோம். இது நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக மட்டுமே பதிவு செய்ய விரும்புகின்றோம். நாங்கள் நாளை களத்தில் இருப்போம். எங்களுடைய தோழர்களோடு, இங்கே இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள், பெரியார் இயக்கங்களோட தோளோடு தோழ் இருப்போம். முடிந்தால் எங்களை எதிர்கொள்ளுங்கள். எச் ராஜாவே, உன்னை விரட்டுகின்ற வேலை எம் தோழர்கள் செய்து முடிப்பார்கள்.